ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை தான். இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து 10 போஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. 9 பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது வந்து அலுவலக உதவியாளர்னு சொல்லுவாங்களே, ஸோ அது 9 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. அது போக 10th பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நம்ம தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம், எவ்வளோ சேலரிலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ பணியின் பெயர் அலுவலக உதவியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பணியிடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உதவி ஆணையர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து சம்பளம் அப்போ எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அதோட சேலரி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15,700 50,000 வரை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ குறைந்தபட்ச கல்வித்தகுதி நம்ம சொன்ன மாதிரி தான், 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நம்ம இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இடஒதுக்கீடு மூலியமாக தான் அந்த 9 பேர் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 9 பேருமே வந்து எல்லா கேஸ்ட்லேயுமே இருந்து வந்துடுவாங்க, இப்போ இந்த கேஸ்ட்லேருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒட்டு மொத்தம் எல்லா கேஸ்ட்டுமே, ஜென்ரல்லேருந்து ஆதி திராவிடலேருந்து ஓபிசி எம்பிசி, ஸோ இந்த மாதிரி விடோவில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து உமன், ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான என்னென்ன கேஸ்ட் ரீதியாக இருக்கும், ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஒரு போஸ்ட் வந்து நம்ம 9 வேக்கன்சிஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதிகபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 37 வயசு இருக்கணும். அதுவே நீங்கள் ஜென்ரல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32 வயசு இருந்தால் போதும். எம்பிசி டிஎன்சியில் இருந்தீங்க அப்படின்னா 34 வயசு வரை இருக்கலாம். பிசியில் இருந்தீங்க அப்படின்னா 34 வயசு வரை இருக்கலாம். ஸோ குறைந்தபட்ச வயது பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அனுப்ப வேண்டிய விவரங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸில் வந்து அஞ்சல் குறியீட்டு என்னுடன் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து அதோட கல்வி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. 3rd வந்து பள்ளி மற்றும் சான்றிதழ் நகல், ஸோ உங்களோட டிசி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 4th வந்து உங்களோட ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. 5th வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம பதிஞ்சிருப்போம்ல, ஸோ அதோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 6th வந்து உங்களோட ரேஷன் கார்டு, அதாவது வந்து குடும்ப அடையாள அட்டை. 7th ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து முன்னுரிமை சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது தவிர உங்கள்கிட்ட வேறு ஏதாவது விவரங்கள் இருந்துச்சு, இல்லை சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஸோ 10th பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபாய்க்கான தபால் வந்து நீங்கள் வாங்கி அதில் ஒட்டி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நான் சொல்கிறேன், இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ விண்ணப்ப படிவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பம் பெயர், அப்புறம் உங்களோட ஃபாதர் நேமு, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, கல்வி தகுதி, பிறந்த தேதி, தேசிய இனம், மதம், உங்களோட ஜாதி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு வந்து முன்னனுபவம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடைசியாக முன்னனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், நான் இந்த இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னனுபவம் இல்லை அப்படின்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது விவரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 12th காலத்தில் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கையெழுத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கல்வி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன படித்தீங்க, அந்த 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றது, அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வேலை வாய்ப்பு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி 25 ரூபாய்க்கான தபால் அந்த இது வாங்கி நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து இதில் மெயினாக கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுவே நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொஞ்சம் நல்ல டீசெண்டான சேலரி தான். ஸோ ஒரு நல்ல பொசிஷனுமே தான் இப்போ ஏகப்பட்ட இடத்துல எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களும் இந்த வீடியோ செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது போக வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினா அழுத்திடுங்க.